Hi elephants, நீங்க சேனல் வந்து பாத்தீங்கனா ஒரு டிராயிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த டிராயிங் வீடியோல வந்து பாத்தீங்கனா நம்ம வந்து ஹவ் டு டிரா கிட்னி பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்கும் பாத்தீங்கனா உடம்புல இருக்க பார்ட்ஸ் வந்து கொஞ்சம் வரைய கஷ்டமா இருக்கும். சோ வந்து பாத்தீங்கனா நான் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்க உங்களுக்கு எப்படி கிட்னி வரையதுன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். சோ வந்து நான் உங்களுக்கு இங்க வந்து இந்த நோட்ல வந்து வரைஞ்சி காமிப்பேன் இங்க இருக்க நோட்ல. சோ இந்த நோட்ல நீங்களும் பார்த்து நீங்களும் இதை ட்ரை பண்ணலாம். சோ ஸ்டே டியூன் டு வாட்ச் தி வீடியோ. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டில் வந்து கிட்னி வரைய போகிறேன். ஸோ கிட்னி வரையிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மால் சைஸ் கோடு நாங்கள் இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. நோட்டில் வந்து கொஞ்சோண்டு கேப் விட்டுக்கிட்டு ஒன் மோர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரா பண்ண அப்புறம் செகண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். இதோட அச்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வரையணும். ஸோ இது இன்னும் கொஞ்சம் கேப் விட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு வரையலாம். இது வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் டிஃப்ரென்ஸியாக இருக்கும். இதோட இன்னும் இங்கே எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் நீளம் வரணும். இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது வந்து இங்கேயே முடிச்சுக்க அதுமாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவோம். கொஞ்சம் லைனு இந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து கொஞ்சம் கேப் விட்டு இன்னைக்கு கேப்பில் விடவே தேவையில்லை. நீங்கள் அப்படியே லைன் வரைஞ்சிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தான் கேப் விடணும். இந்த இடத்துல கேப் விடணும் நான் ஏற்கனவே நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒன்று ஆட்டரி இதில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஆட்டரி இன்னும் வந்து வெயின். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஓப்பனிங் மாதிரி இப்படி ஒரு கருப்பு போடணும். அம்மா அப்படியே இப்படி ஒரு கருப்பு போடணும். நீங்கள் பார்ப்பீங்க நம்ம கருப்பு போட்டிருக்கேன்னு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த கர்வுக்கும் இந்த கர்வுக்கும் நடுவில் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அவங்க ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. அந்த கர்வ் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கர்வ் உங்களுக்கு போட்ட அப்புறம் நீங்கள் வந்து பண்ண வேண்டியதுலாம் ஒன்றே ஒன்று தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் போடணும். இந்த இடம் இப்படி ஒரு கர்வ் கரெக்டாக உங்களுக்கு எப்படி போட காமிக்கிறேன். கர்வ் இது இது மாதிரி ஒரு கர்வ் போட்டுக்கணும். கர்வ் போட்ட அப்புறம் இப்படி ஒரு கர்வ் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே இப்படி ஒரு கர்வ் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் கர்வ் பண்ணிக்கணும். நம்ம அதே மாதிரி அப்படியே எல்லாம் வெயிட் பண்ணலாம். எல்லாம் வெயிட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி இந்த கர்வ் பண்ணி ரொம்ப மொட்டையாக இருக்குது. இந்த கர்வ் ரொம்ப கூர்மையாக இருக்குது. இந்த கர்வ் நம்ம பார்த்திங்கன்னா எரேஸ் பண்ணிக்கணும். மாற்றங்கள் செய்யலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கர்வை எரேஸ் பண்ணிட்டேன். இந்த கர்வை எரேஸ் பண்ணிவிட்டு இந்த கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஃப்ளாட் ஆக்குறேன். இப்படி ஃப்ளாட்டாக இப்படி ஃப்ளாட்டாக ஆக்குறேன். இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த கர்வ் வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஃப்ளாட் ஆக்கலாம். இந்த கர்வ் எவ்வளோ எவ்வளோ ஃப்ளாட்டுனாக இருக்கோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து இங்கே இருக்க ஒரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கேயும் ஒரு கர்வ் போடுற மாதிரி போட்டுக்கலாம். ஆ இங்கே பாருங்கள்
மாதிரி இப்போ ஒரு கிட்னி வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இங்கே நான் வந்து எரேஸ் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தான். இப்போ அதை இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அது உங்களுக்கே தெரியுது, உங்களுக்கே தெரியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இப்படியும் இருக்கு, இப்படியும் இருக்கு, நல்ல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இது மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். இந்த ஒரு கிட்னி வளையல் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம ஒரு ரைட் ஹேண்டில் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் கிட்னி வரையிறது தான் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இது ஒரு லெஃப்ட் ஹேண்ட், அதனால் இதே ஒரு ரைட் ஹேண்ட் தான். ரைட் கிட்னி வரையிறது தான் அது பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால இந்த கிட்னியோட ஆப்போசிட் சைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இந்த கிட்னி வரையணும். இந்த கிட்னி இந்த இடம் வரையணும், இந்த வரையிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து அழகாக வந்து உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். ஸோ இந்த இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் பார்ப்பீங்கன்னா இதை ஈஸியாக வரைஞ்சிடலாம். ஸோ அவங்க இங்கே கர்வ் போட்டிருக்க மாதிரி, இந்த இடம் கர்வ் போட்டிருக்க மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி கர்வ் போடணும். இப்போ இந்த மாதிரி ஒரு கர்வ் போடணும். கர்வ் போட்ட அப்புறம் இதை இங்கேருந்து அப்படியே ஒரு ஜாயிண்ட்டு கர்வ், அப்படியே இங்கேருந்து அப்படியே ஒரு ஜாயிண்ட் கர்வ் இது இதில் போட்ட மாதிரி வரணும். ஸோ இந்த கர்வ் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ரன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா அப் இதோ இதுக்கு ஏட் இந்த சைஸுக்கு மாதிரியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் லைன் மாதிரி வரைஞ்சிருக்கேன். இந்த ரெஃபரன்ஸ் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கர்வுக்கும் இந்த கர்வ் வந்து எங்கே வரணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கர்வ் வரணும். நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே இடத்துல இந்த இடத்துல போட்டிருக்கோம். ஸோ இதை நம்ம வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வரைந்து நம்ம வந்து எங்கே எண்ட் ஆகுதுன்னு எங்கே எண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் லைன் போடுவேன். நான் கரெக்டாக இங்கே ஸ்கேல் வச்சுக்கின்னு லைட்டாக ஒரு ரெஃபரன்ஸ் லைனு இது கரெக்டாக வரல இல்லை. ஆ ரெஃபரன்ஸ் லைன் வந்து கரெக்டாக வந்துடுது. ஸோ பாருங்கள் இந்த ரெஃபரன்ஸ் லைன் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆகணும். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் லைனுக்கும் இந்த ரெஃபரன்ஸ் லைனுக்கும் எந்தாச்சுன்னா அவங்க கிட்னி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கேற்ற மாதிரியே வந்துடும். நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன உங்களுக்கு ஒன்று கொஞ்சம் டார்க்கன் ஆக்கிக்கிறேன். ஆ டார்க்கன் ஆகிடுச்சு. ஸோ நான் ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி நான் வந்து ஒரு இந்த இதுதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெஃபரன்ஸ் லைன் போட்டிருக்கேன். இந்த ரெஃபரன்ஸ் லைன் போட்டப்பந்தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இந்த கர்வ் வந்து இங்கே வரணும், இந்த ரெஃபரன்ஸ் லைனுக்கு வந்து வரணும். அப்படியே இந்த எண்டு கதையை கொண்டு வரலாம். தவிர நம்ம அந்த எண்டு கதையை கொண்டு வந்துட்டோம். இந்த எண்டுக்கு அப்படியே கொண்டு வந்து இப்படி ஒரு கர்வ் கர்வ் எடுத்துன்னு வந்து இப்படி ஒரு ஜாயின் பண்ணணும். ஸோ இதனால் மாதிரி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே நம்ம வந்து கரெக்டாக அப்படியே ஒரு கர்வாக வரைஞ்சிடலாம். இப்போ பாருங்கள் கொஞ்சம் கரெக்டாக தெரியும். இப்போ திரும்பினா இப்போ லைட்டாக வரைகிறேன். திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டாக ஆ இப்போ பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தால் கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகுது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளட் நகிக்கலாம். ஸோ இங்கே பாருங்க நம்ம வந்து இதுக்கும் இதுக்கும் இந்த ரெண்டு கிட்னியும் வந்து வரைஞ்சிட்டோம். ஸோ வந்து உங்களுக்கு வந்து இதாக இல்லை வந்து ஸ்ட்ரக்சர் தப்பாக தெரிஞ்சிச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிங்கன்னு கரெக்டாக நான் ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டான ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம்.
ஸோ வந்து இதை வந்து கொஞ்சம் கரெக்டாக நான் பார்த்துக்கிறேன், கரெக்டாக இருக்குது. ஸோ அவங்க இதான் கேட்பீங்க, இந்த ரெஃபரன்ஸ் லைன் வந்து எப்படி அழைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் லைன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வாங்க இது மாதிரி நம்ம வந்து எரேஸ் பண்ணிடலாம். எரேஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நடுவில் இருக்கிறதும் இப்படி எரேஸ் பண்ணிடலாம். வாங்க நான் எப்படி எரேஸ் பண்ணுறேன் பாருங்கள். நான் இப்போ எரேஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆகிட்ருக்கோம். ஸோ இந்த எரேசரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ரீட்ரா பண்ணிடலாம். நான் வந்து ரீட்ரா பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி தான் வந்து மேலேயும் அழிக்கணும். மேலேயும் உங்களுக்கு எப்படி அழிக்கணும்னு சொல்லி நீங்கள் பார்த்துருங்க. ஸோ இங்கே எரேஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம திரும்ப பார்த்தீங்கன்னா நான் வந்து ரீட்ரா பண்ணிவிடுவேன். இது பெருசு சின்னதாக இருக்க மாதிரியே உங்களுக்கு இருக்கும். நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கரெக்ட் சைஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சமே உங்களுக்கு வந்து அது மாதிரி இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் மாற்றி இன்னொரு சுற்று வந்து இப்படி இப்படி நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இப்படி நீங்கள் கரெக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னும் வந்து இதே மாதிரி இருக்க மாதிரியே தெரியும். அவங்க வந்து இந்த கரெக்ஷன் மெத்தட்ஸும் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கரெக்ஷன் மெத்தடை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் இது மாதிரி வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரீட்ரா பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்வாக வரலை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாகவே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் கரெக்டாக வரைஞ்ச அப்புறம் இங்கே வந்து ஒரு யூரினரி பிளாடர் போகிற மாதிரி வரையுங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து ரெண்டுமே இங்கே வந்தோடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் போட்டுக்கலாம். ஸோ இதாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் அண்ட் கரெக்டான வியூ. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வரைஞ்சிட்டேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கெட்ச் கொடுக்குற வேலை தான் இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஸ்கெட்ச் பண்ணுறதுன்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியும். ஸோ இது நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டரி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெயின். நம்ம ஆட்டரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்கெட்சை வச்சு ஒரு கோட் கொடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான இப்படி ஒரு கோட் கொடுத்துக்கிறேன். ஆயில் கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கோட் கொடுத்துக்கிறேன். இப்படி கோட் கொடுத்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெயினுக்கு வந்து ஒரு பர்பிள் கலர் ஸ்கெட்ச் வச்சு ஒரு கோட்டு கொடுத்துக்கிறேன். நல்லா வந்திருக்கும் இந்த கோட்டு. ஸோ அப்படி போட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் ஸ்கெட்ச் எடுத்து இந்த கிட்னிக்குள்ளே கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ எனக்கு கொடுத்துக்கோ. நான் வந்து ஒரு பாட்டுக்கும் ஒரு டிஃபரன்சியேஷன் கலர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கலர் கொடுக்குறேன். நான் வந்து உங்களுக்கு இந்த கிட்னிக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கொடுக்குறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிட்னிக்கும் வந்து கலர் கொடுத்துட்டேன். இந்த ரெண்டு கிட்னிக்காக கலர் கொடுத்தப்பறம் ஒரு பிளாக் ஸ்கெட்ச் எடுத்துக்கலாம். ஒரு பிளாக் ஸ்கெட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்லைன் கொடுக்குறதுக்கு மாதிரி தான்.
So வந்து இந்த மாதிரி ஒரு outline இந்த மாதிரி outline பர்மே போட்டுக்கலாம் So இந்த மாதிரி இந்த பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லா ஃபுல் டயகிராமும் பண்ணனும் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு பார்ட்டும் ஒரு கலர் டிஃபரன்சியேஷனோட கரெக்டா தெரியும் நீ இதை பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தேன் ஸ்கெட்சில் கூட கொடுத்துக்கலாம் இப்போ இப்போ என்கிட்ட அதை பார்த்தீங்கன்னா தேன் ஸ்கெட்ச் வந்து அவைலபிளாக இல்லை ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திக் ஸ்கெட்சை நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டேன் ஒரு அவுட்லைன் கொடுத்த அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது இது ஜாயின் ஆகிற மாதிரி வந்து ஒரு ஒரு கோட்டிங் கொடுத்துப்போம் பார்த்து இது மாதிரி ஒரு ஜாயின் ஆகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டிங் கொடுத்து ஒரு கோட்டிங் கொடுத்துப்போம் கோட்டிங் கொடுத்த அப்புறம் ஆரஞ்ச் ஸ்கெட்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட்டிங்கில் பாதி வந்து பார்த்தீங்கன்னா கார் பண்ணிடணும் அதுக்குமா வந்து பர்பிள் ஸ்கெட்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீதி ஒரு இங்கே ஒரு ஒயிட் இருக்குல்ல இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கலர் கொடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரி பண்ண உடனே அதே அதே வயசுக்கு வச்சால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஒரு இது மாதிரி ஒரு க ஒரு கோட்டிங் கொடுத்துக்கலாம் ஸோ கோட்டிங் கொடுத்து முடிஞ்ச அப்புறம் திரும்பி ஆரஞ்ச் ஸ்கெட்ச் இருக்குல்ல ஆரஞ்ச் ஸ்கெட்ச் ஆரஞ்ச் ஸ்கெட்சை வச்சு இங்கே ஒரு கோட்டிங்கும் கொடுத்துக்கலாம் ஸோ இனிமேல் கோட்டிங் கொடுத்துட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிருக்கு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ரௌன் ஸ்கெட்ச் அதில் எடுத்துக்கோங்க ப்ரௌன் ஸ்கெட்ச் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த ஒரு யூனிட் பிளாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கலர் பண்ணிக்கலாம் இப்போ கலர் பண்ண அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு கிட்னி தான் வந்து நம்ம வந்து நான் இந்த கிட்னி தான் வந்து வரையிறேன் சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் லாஸ்ட்டு பார்ட் தான் இருக்குது இந்த லாஸ்ட்டு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்னிக்குள்ளே இருக்க நர்வ்ஸ் கிட்னிக்குள்ளே இருக்க பார்ட்ஸ் வரையிறது இந்த கிட்னிக்குள்ளே இருக்க நர்வ்ஸ் வரைய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது மாதிரி ஒரு ரெண்டு இது போட்டுக்கின்னு பாருங்கள் அப்படியே ஒரு பிரான்ச்சாக போகிற மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா வரைகிறேன் பாருங்க இது மாதிரி வரைஞ்சிக்கலாம் இன்னும் வேணா கூட நீ வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டுக்கோங்க இந்த மாதிரி நர்வ்ஸு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போட்டுக்கிட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இது மாதிரி நிறைய இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் போட்டுக்கோங்க ஏன்னா இது மாதிரி இந்த இதெல்லாமே நூற்றுக்கணக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நர்வ்ஸ் ப்ளண்ட் பிரான்ச்சஸ் தான் இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக பட்டாலே நம்மளுக்கு வந்து ஒரு கிளியர் ஃபினிஷ் மாதிரி இருக்கும் ஸோ இப்போ அங்கே தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பண்ணி இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்னி இருக்கும் ஸோ இந்த வீடியோ நான் வந்து நல்லா பண்ணியிருக்கேன்னு நினச்சிங்கன்னா டான்ஸ் செம்மையாக்கு நினச்சிங்கன்னா இதுக்கு ஒரு லைக் போடுங்க நீ வேலை வேலை இந்த வீடியோ இருக்க டான்ஸ் செம்மையாக பண்ணியிருக்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக்கும் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேரும் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ மறக்காம நம்ம முகுந்தன் டெக்னாலஜி அண்ட் ரிவ்யூ சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அன்டில் தென் பாய் பாய்